வணக்கம் பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹானியை ஜூலை முப்பத்தி ஓராம் தேதி ஈரானிய தலைநகர் டெக்ரானில் போது படுகொலை செய்யப்பட்டதற்கு இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் வியத்தகு ராணுவ வழியில் நேரடியாக பதிலடி கொடுப்போம் என்று பல தடவைகள் எச்சரித்தது ஆனால் இன்று வரை ஈரான் குறிப்பிடத்தக்க வியத்தகு ராணுவ வழியில் நேரடியான பதிலடி கொடுக்கப்படவில்லை எதற்காக காத்திருக்கிறது ஈரான் அதற்கான பதிலை அமெரிக்க உளவுத்துறை அதிகாரிகள் பெயர் வெளியிடாத நிலையில் பகிர்ந்து கொண்டார்கள் அமெரிக்க உளவுத்துறைக்கு தற்போது கிடைத்துள்ள தகவல்களின் அடிப்படையில் இஸ்ரேல் மீது மிக கடமையான நேரடி தாக்குதல் கொடுக்க வேண்டும் என்று ஈரானிய இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படைப்பிரிவின் தளபதிகள் அழுத்தம் கொடுத்த நிலையிலும் அப்படி ஒரு தாக்குதலுக்கு இறுதி உத்தரவு கொடுக்க மறுத்துவிட்டார் சுப்ரீம் தலைவர் அயத்துல்லா அலி கமேனி அதற்கு முக்கிய காரணம் ஈரானுக்குள்ளே இஸ்ரேல் நடத்திய ஒற்றை தான் கடந்த ஏப்ரல் பதிமூன்று பதினான்காம் தேதிகளில் இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் முன்னூறு ஏவுகணைகள் மற்றும் ஆலற்ற விமானங்களை ஏவியதற்கு பதிலடியாக ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஈரானின் எஸ் த்ரீ ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு சாதனத்தின் விமான எதிர்ப்பு ஏவுகணை அமைப்பு மீது ஐடிஎஃப் தாக்குதல் நடத்தியது அந்த ஒற்றை தாக்குதல் தான் ஆகஸ்ட் முழுவதும் இஸ்லாமிய ஈரானிய கூடியரசை இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தாமல் கணிசமாக தடுத்தது என்று அமெரிக்க உளவுத்துறை உயர் வட்டாரங்கள் இப்போது தெரிவித்துள்ளன ஈரான் போலவே இஸ்ரேலும் பல ஏவுகணைகள் மற்றும் ஆலற்ற விமானங்கள் ஏ ஈரானுக்குள் தாக்குதல் நடத்தாமல் குறிப்பிட்ட ஒற்றை இலக்கு தாக்குதலாக ஈரானின் எஸ் த்ரீ ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு சாதனத்தின் விமான எதிர்ப்பு ஏவுகணை அமைப்பு மீது இஸ்ரேலிய விமானப்படை குறிவைத்ததன் மூலம் ஈரானுக்கு ஒரு செய்தி சொல்லியுள்ளது இஸ்ரேல் என்று சுப்ரீம் தலைவர் அயத்துல்லா அலி கமேனி கருதுகிறார்கள் என்கிறார்கள் அமெரிக்க அதிகாரிகள் ஈரானின் எஸ் த்ரீ ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு சாதனத்தின் மீதான தாக்குதல் ஒரு குறிப்பிடத்தக்க இழப்பு என்று ஈரானிய சுப்ரீம் தலைவர் அயத்துலா அலி கமேனி உணர்ந்துள்ளார் இஸ்ரேலிய விமானப்படை எஸ் த்ரீ ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு சாதனத்தின் மீது தாக்குதல் நடத்தியது எப்படி என்பது தெரியாமல் அவரும் அவரது ஆயுதப்படைகளும் மேலும் குழப்பமடைந்துள்ளனர் என்றும் அமெரிக்க அதிகாரிகள் நம்புகின்றனர் இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள் இராக்கி வான் பகுதியில் பறந்தபடி அந்த தாக்குதலை நடத்தின அதற்கு பயன்படுத்தப்பட்ட ஏவுகணை ஏவுகணை என்பதை ஈரானால் இன்னமும் கண்டுபிடிக்க முடியவில்லை அதனால் இஸ்ரேல் மீது ஈரான் மற்றமொரு தாக்குதலை நடத்தினால் ஈரானில் உள்ள வான் பாதுகாப்பு சாதனங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தும் என்பதே ஈரானுக்கு இஸ்ரேல் சொல்லியுள்ள செய்தி என்று சுப்ரீம் தலைவர் அயத்துல்லா அலிகமேனி கருதுகிறார் ஏவுகணைகளை தடுப்பதற்கே ஈரான் வான் பாதுகாப்பு சாதனங்களை பொருத்தியுள்ளது ஆனால் அந்த வான் பாதுகாப்பு சாதனமே இஸ்ரேலால் தாக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலிய தாக்குதலில் இருந்து ஈரானில் உள்ள வான் பாதுகாப்பு சாதனங்களை பாதுகாப்பதில் உறுதி செய்யப்பட்ட தடுப்பு எதுவும் தமது கைகளில் கிடையாது என்பதையும் அலி அலிகமனி உணர்ந்துள்ளார் எஸ் த்ரீ ஹண்ட்ரட் தாக்குதலின் முக்கியத்துவம் என்னவென்றால் டெக்ரானுக்கு இந்த அமைப்பை ரஷ்யாவிடமிருந்து வாங்குவதற்கு ஒரு தசாப்தமானது ரஷ்யா இப்போதும் மிக நீண்ட நாள் போரில் ஈடுபட்டுள்ளது அவர்களுக்கு தமது சொந்த பாவனைக்கு அதிக வான் பாதுகாப்பு சாதனங்கள் தேவைப்படுகின்றன அப்படியான சூழ்நிலையில் ஈரானிய வான் பாதுகாப்பு சாதன இழப்புகள் ரஷ்யாவால் மாற்றீடு செய்யப்பட முடியாதவை அந்த உண்மை அலிகமேனியை இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவதிலிருந்து தயங்க வைக்கிறது எஸ் த்ரீ ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு சாதனம்தான் ஈரானின் விமான எதிர்ப்பு திறன்களின் அதி உச்ச தொழில்நுட்ப தடுப்பு ஆயுதம் ஈரானுக்கு ரஷ்யா எஸ் த்ரீ ஹண்ட்ரட் பி எம்யூ டூ வான் பாதுகாப்பு சாதனங்களின் நான்கு யூனிட்களையே விற்றது ஈரானின் நட்டான்ஸ் வானசக்தி நிலையம் மற்றும் ஒரு முக்கிய ராணுவ தளம் ஆகியவற்றின் பாதுகாப்புக்காக நிலை நிறுத்தியிருந்த எஸ் த்ரீ ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு சாதனம்தான் இஸ்ரேலால் தாக்கப்பட்டது ஈரானில் உள்ள வேறு மெகா மற்றும் முக்கியமான மூலோபாய தளங்களை இஸ்ரேல் எளிதாக அளித்திருக்க முடியும் அதைச் செய்யாமல் குறிப்பாக எஸ் த்ரீ ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு சாதனத்தை இஸ்ரேல் குறிவைத்தது என்பதை கமெனி சத்தமாகவும் தெளிவாகவும் புரிந்து கொண்டார் ஏப்ரலில் ஈரானால் ஏவப்பட்ட தொன்னூற்றி ஒன்பது சதவீத வான்வழி அச்சுறுத்தல்களை இஸ்ரேலும் அதன் நட்பு நாடுகளின் கூட்டணியும் சுட்டு வீழ்த்தியதில் இஸ்ரேலுக்கு கணிசமான சேதம் எதுவும் ஏற்படவில்லை ஈரானின் எஸ் த்ரீ ஹண்ட்ரட் அமைப்பு மீதான ஐடிஎஃப் ஏப்ரல் தாக்குதல் எதிரிக்கு இழப்பு இல்லாமல் ஈரானுக்கு இழப்பை ஏற்படுத்தியதை அலிகமேனி புரிந்து கொண்டார் அதனால் தான் ஈரானின் எஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஏவுகணை அமைப்பு மீதான இஸ்ரேலின் ஏப்ரல் தாக்குதல் ஆகஸ்ட் மாதம் பெரிய அளவிலான தாக்குதல்களை நடத்துவதில் இருந்து ஈரானை தடுத்து நிறுத்தியது என்று விளக்கினார்கள் அமெரிக்க அதிகாரிகள் ஜூலை முப்பதாம் தேதி அதன் ராணுவ தலைவர் ஃபுவாட் ஷூக்ரை கொன்றதற்கு பதிலடி கொடுக்க விரும்பிய ஹெஸ்பொல்லாவும் மிகவும் சிக்கலான நிலையில் இருப்பதையே ஆதாரங்கள் விளக்குகின்றன காரணம் ஈரானிடமே மிகவும் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் வான் பாதுகாப்பு பலம் உள்ள போது ஈரானின் ஆயுத உதவியை பெற்று வரும் ஹெஸ்போல்லாவிடம் அதைவிட பெரிய வான் பாதுகாப்பு பலம் இருக்க வாய்ப்பு இல்லை அதனால் தான் இறுதியில் இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்க ஹெஸ்போல்லா மிகவும் வரையறுக்கப்பட்ட விருப்பத்தை தேர்ந்தெடுத்ததாக ஆதாரங்கள் கூறுகின்றன ஒரு நாளைக்கு ஆறாயிரம் முதல் எண்ணாயிரம் ராக்கெட்களை கொண்டு இஸ்ரேல் மீது ஒரு முழுப்பூரை தொடங்குவதற்கு தேவையான ஆயுதங்கள் ஹெஸ்போல்லாவிடம் உள்ளன ஆனால் இஸ்ரேலும் அதே போன்ற தாக்குதலை லெபனானுக்குள் நடத்தினால் அதை தடுக்க ஹெஸ்போல்லாவிடம் வான் பாதுகாப்பு பலம் போதாது அதனால் ஒரு நாளைக்கு ஆறாயிரம் முதல் எண்ணாயிரம் ராக்கெட்களை கொண்டு முழுப்போரை தொடங்குவதற்கு பதிலாக சில நூறு ராக்கெட்களை மட்டுமே ஏவும் தாக்குதலை தேர்ந்தெடுத்தது ஹெஸ்போல்லா டெல்லிப் மத்திய இஸ்ரேல் மற்றும் ஹைஃபாவில் உள்ள இலக்குகள் மீது தமது அதிநவீன நீண்ட தூரத்துள்ளிய ஏவுகணைகளை வீசுவது உட்பட சிக்கலான இலக்குகள் மீது தாக்குதல் நடத்துவதையும் ஹெஸ்போல்லா தவிர்த்தது முக்கிய ஏவுகணைகளையும் பயன்படுத்துவதை ஹெஸ்புல்லா தவிர்த்தது ஏப்ரலில் இஸ்ரேல் ஈரானுக்கு என்ன செய்தது என்ற அச்சம் காரணமாக பெரிய தாக்குதல் திட்டத்தில் மாற்றம் ஏற்பட்டது அது ஒரு பொதுப்போரை தவிர்த்தது மட்டுமல்லாமல் தந்துருபாய ரீதியாக இஸ்ரேலுக்கு பெரிய கூடுதல் நன்மையினையும் அளித்தது என்று வட்டாரங்கள் தெரிவித்தன ஹெஸ்போல்லா தனது ராக்கெட்கள் மற்றும் துல்லியமான ஏவுகணைகள் அனைத்தையும் பயன்படுத்தியிருந்தால் பெரிய இஸ்ரேலிய மக்கள் தொகை மையங்களை தேடி சென்றிருந்தால் ஐடிஎஃப் தெற்கு லெபனான் மட்டுமல்ல பெய்ரோட் பால்பெக் மற்றும் பதிலுக்கு தாக்க வேண்டி இருக்கும் ஹெஸ்போல்லாவின் தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்க ஆகஸ்ட் இருபத்தைந்தாம் தேதி ஐடிஎஃப் விமானங்கள் ஆயிரக்கணக்கான ஹெஸ்போல்லா ராக்கெட்களை அளித்த போதிலும் அவர்களின் தொண்ணூறு சதவீத தாக்குதல்கள் தெற்கு லெபனானில் மட்டுமே இருந்தன இதன் அர்த்தம் ஐடிஎஃப் தனது விமான சக்தியை தொலைதூர மற்றும் மிகவும் கடினமான இலக்குகளில் அதிக கவனம் செலுத்தவில்லை மற்றும் நெருக்கமான மற்றும் எளிதான இலக்குகளை மட்டுமே தாக்கியது ஹெஸ்பொல்லா பெரிய ஆயுதங்கள் மற்றும் இஸ்ரேலின் மைய இலக்குகளை தாக்கினால் நாமும் அதே போன்ற தாக்குதல்களை லெபனானுக்குள் நடத்துவோம் என்று சொல்லாமல் கொள்ளது இஸ்ரேல் அதை தடுக்க ஹெஸ்பொல்லாவிடம் போதிய வான் பாதுகாப்பு பலம் கிடையாது